தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இரண்டு மூன்று வீடியோக்கள் போட்டிருக்கோம் என்ன அப்படின்னா எது தொடர்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் வந்து அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் அதே தான் இந்த வீடியோலையும் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் டெத்தான சில கோர்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே போட்ட வீடியோவில் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதும் அதுதான் பன்னிர பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றது தான் இதில் நிறைய விஷயங்களை பற்றி நான் வந்து பேச போகிறேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொது வந்து நம்ம ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மாணவர்கள் வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர போகிறாங்கன்னு தான் அர்த்தம் அடுத்து என்ன படிக்கலாமல் இது 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 வந்து பாருங்கள் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளுடைய சொந்தங்கள் நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நீ என்ன படிக்க போகிற எந்த காலேஜில் சேர போகிற அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் நம்மளை வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க ஸோ இந்த நிலைமையில் நிறைய ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக இருப்பாங்க இது ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே கிடையாது அவங்களுடைய பேரண்ட்டுக்கு கூட அவங்க அவங்களுடைய நண்பர்களுக்கு கூட உங்கள் பசங்களை என்ன படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு நிறைய கேள்விகளானது கேட்டுகிட்டு இருப்பாங்க அவங்க கேட்கறதுக்கு முன்னால் நீங்களும் வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க நம்ம வந்து பேரண்ட் ஆசையை பேரண்ட்டாக வந்து பிள்ளைகளை நம்ம எந்த படிப்பில் சேர்க்கறது அப்படின்ற சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தேடுதலை வந்து ஆரம்பிச்சிருப்பீங்க இவர்களுக்கு உதவும் வகையில் தான் வந்து என்னென்ன கல்லூரியில் படிப்புகள் குறித்ததாக நாம் பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க இப்போ சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் ஃபஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு எடுத்துக்கலாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் சயின்ஸ் குரூப் படித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ அறிவியல் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பிவிஎஸ் பிஃபார்ம் பிபிடி பிஹெச்எம்எஸ் நர்சிங் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பிஎஸ்சி இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி அப்படின்னு சொல்லப்படுகின்ற துணைநிலை மருத்துவ அறிவியல்கள் அதாவது அந்த பேராமெடிக்கல் சயின்சஸ் கோர்சஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு படிக்க முடியும் இது தவிர கணிதம் இயற்பியல் வேதியியல் பயோ கெமிஸ்ட்ரி தாவரவியல் கணினிகள் உணவு தொழில்நுட்பம் மண்ணியல் ஹோம் சயின்ஸு மைக்ரோ பயாலஜி நியூட்ரிஷியன் சுற்றுச்சூழல் படிப்புகள் கால்நடை பாரம்பரிய உள்ளடக்கிய வேளாண்மை படிப்பு கால்நடை அறிவியல் போன்ற படிப்புகளை வந்து இந்த சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டு மேற்கொள்ள முடியும் போல் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் குரூப் மற்றும் வந்து வணிகம் மற்றும் பிரிவு மாணவர்கள் இவங்க வந்து பார்த்திங்கன்னா வணிகம் கலை மற்றும் அறிவியல் ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் வந்து நல்ல மதிப்பு நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து விருப்பமான படிவில் நல்ல ஒரு விரைவான ஒரு சேர்க்கை உங்களால் சேர முடியும் அறிவியல் பிரிவு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்பொழுது முக்கியமானது வந்து பொறியியல் மற்றும் மருத்துவ அறிவியல் பிரிவுகளில் வந்து நல்ல வாய்ப்புகள் வந்து அளிக்குது ஆனால் அந்த படிப்பில் சேரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் வந்து தேர்வு செய்யும் கல்லூரி அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேர்கிற கல்லூரி வந்து அங்கீகரிக்கப்பட்ட நல்ல ஒரு கல்லூரியாக அப்படின்னு சொல்லி பார்த்து சேருவது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததாக முக்கியமானது எதில் நம்ம சேரப்போகிறோமோ அது வந்து பார்த்திங்கன்னா தொழிலா அல்லது தொழில் சாரா படிப்பாக அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளங்கலை பட்ட அதாவது யூஜியில் சேர விரும்புகிற மாணவர்கள் எல்லாமே வந்து முதல்ல வந்து எந்த துறையில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா தொழில் படிப்பா அல்லது தொழில் சாரா படிப்பா இந்த படிப்பை நம்ம படித்தோம்னா தொழில் கிடைக்குமா அல்லது தொழில் சம்மந்தப்பட்ட சம்மந்தம் இல்லாத படிப்பா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் சேர விரும்பும் படிப்போட எதிர்காலம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எதிர்காலத்தை நினச்சிட்டு தான் இந்த படிப்பில் நீங்கள் சேரணும் எந்த மாதிரியான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இந்த இந்த படிப்பை முடித்தா எந்த எந்த மாதிரியான வேலைகள் எதிர்காலத்தில் கிடைக்கும்ன்றதை நீங்கள் யோசித்து பார்க்கணும் சரி அடுத்து நம்ம என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்ற கேள்வி பெற்றோர்களிடம் இருக்கும் கண்டிப்பாக மாணவர்களிடையும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மாணவனுக்கு ப்ளஸ் டூவில் வந்து மதிப்பெண் தேர்வு முடிவுகள் அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியமாக வந்து ப்ளஸ் டூ வகுப்புக்கு பிறகு என்ன படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியமான முடிவு அது ஒரு தெளிவான முடிவாக கண்டிப்பாக இருக்கணும் இப்போ கலை மற்றும் வணிகப் பிரிவு மாணவர்களை சேர்ந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிப்புகள் வாயிலாக பெரிய அளவிலான வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து எந்த படிப்பை படித்தாலும் சரி பல நல்ல வேலைவாய்ப்புகளை வழங்கும் போட்டித் தேர்வுகளை எழுதுவது என்பது முக்கியம் ஏன்னா நிறைய கோர்சஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அது போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்கிறது இப்போ போட்டித் தேர்வுனால் உங்களுக்கு தெரியும் இந்த நீட் அப்படின்னு சொல்கிறோம் நெட் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி தேர்வுகள் எல்லாமே வந்து போட்டித் தேர்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்குறது ரொம்பவே நல்லது ஸோ இது இல்லாமல் உங்களோட படிப்பை நீங்கள் தேர்வு செய்கிறத வந்து எதிர்காலத்தை வந்து மனசில் வச்சு தான் நீங்கள் எந்த படிப்பில் சேரணும் அப்படின்றது மனசில் வச்சுக்கணும் நீங்கள் என்னவா ஆக போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த படிப்புக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது பொறியியல் துறை அதாவது என்ஜினியரிங் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸு எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸு மெக்கானிக்கல் சிவில் மற்றும் வேளாண் என்ஜினியரிங் பயோமெடிக்கல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் மரைன் என்ஜினியரிங் இது இல்லாமல் மைனிங் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பிளாஸ்டிக் தொழில்நுட்பம் பாலிமர் என்ஜினியரிங் ஃபேஷன் டெக்னாலஜி அன் ஸ்பேஸ் தொழில்நுட்பம் டெக்ஸ்டைல் தொழில் துறை போன்ற இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படிப்பு எல்லாருக்குமே இந்த பொறியியல் துறையில் படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே அதெல்லாம் அந்த பொறியியல் துறையில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒரு பிரகாசமான வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி எழுக்க போகிற கல்லூரி சூஸ் பண்ண போகிற கல்லூரி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே பணி வாய்ப்புகளை வழங்கும் ஒரு துறையாக தான் வந்து இந்த இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறது இருக்குது நீங்கள் பெரிய அளவில் நீங்கள் சம்பாதிக்கட்டாலும் ஓரளவு சம்பாதிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக வேலைவாய்ப்பு என்ஜினியரிங்கில் நமக்கு கிடைக்கும் ஆனால் வந்து இன்றைக்கி அதிகரித்து வர தொழில் க இந்த பொறியியல் கல்லூரிகளில் அங்கீகாரம் வந்து தரம் குறித்து நன்கு ஆய்வு செய்வது முக்கியம் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா எந்த கல்லூரியில் நம்ம சேர போகிறோம் எந்த காலேஜில் போகிறோம் அதனுடைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படி தெரியலனா இதுக்கு முன்னாடி படித்த மாணவர்கள்ட்ட இங்கே கேட்கணும் இது வந்து மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது ஃபீஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லாவே கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இல்லாமல் பொறியியல் படிப்பை பொறுத்தவரை வந்து செகண்டரி ஃபீல்டை விட பிரைமரி ஃபீல்டு வந்து தேர்வு செய்வது ரொம்பவே நல்லது சரி சட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மாணவர்களின் பார்வை வந்து சட்டத்துறையின் மீது இருக்குது ஆனால் அந்த துறையில் எந்த பிரிவை தேர்ந்தெடுத்தால் நல்ல வேலைவாய்ப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு மாணவர்கள்கிட்ட இல்லை பெரும்பாலான சட்ட மாணவர்கள் வந்து இளநிலை படிப்பு முடித்தாலே வந்து நமக்கு வந்து பணி வாய்ப்புகள் நிறையாவே கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறு ஏன்னா எப்போயுமே வந்து நீங்கள் யூஜி பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் திரும்ப பிஜி பண்ணுறதா வந்து உங்கள் நல்ல வேலைவாய்ப்பை அதிகரித்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே அமையும் சரி அடுத்து வணிக பிரிவு மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் ப்ரொஃபன்ஸ் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட்னு சொல்லுவாங்க சிபிடி இவங்க வந்து அதை எழுதலாம் சி எதெல்லாம் முடிச்சிங்கன்னா சிஏ படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக வரும் இந்த வணிகப் பிரிவு மாணவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிஏல நீங்கள் சேர முடியும் அப்படின்னு சொல்லி படித்து கொண்டு இருக்கும்பொழுது நீங்கள் பலதரப்பட்ட அரசு பணிகளுக்கு முயற்சிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ சூஸ் பண்ணுறீங்க இது வந்து ஒரு நாலு வருஷம் நீங்கள் படித்து முடிக்க வேண்டிய வேலை இருக்குதுன்னு சொன்னால் இந்த நாலு வருஷத்துக்குள்ளே கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நிறைய சின்ன சின்ன ஜாப்ஸ் வரும் நமக்கு அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் இன்டர் இன்டர்வியூக்கு போகலாம் அதிலே தான் நம்ம செலக்ட் ஆகுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய வரும் அதனால் அதையும் நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்துகிட்டே இருக்கணும் இது இல்லாமல் வந்து தொலைதூர கல்வி நிலையில் வந்து முயற்சி படிக்கலாம் நீங்கள் இதை முக்கியமாக இது எதுக்காக சொல்லுவோம் சிஏ படிக்கிற எல்லாருமே வந்து சிஏ அப்படின்றது ஒரு கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் மாதிரி தான் எப்படி பார்த்தா நம்ம இருந்து தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது கூடவே நீங்கள் ஒரு கரஸ்பாண்டை ஒரு குரூப் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க ஒரு டிகிரி எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது அதுலேயும் வந்து ஒரு வாய்ப்பு படித்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் இந்த சார்ட்டட் அக்கவுண்டன்சி அப்படின்னு சொல்கிற இந்த சிஏ வாய்ப்பு வந்து வந்து பி பிபிஏ பிகாம் அண்ட் பிஏ எக்கனாமிக்ஸு பிஏ வந்து ஜேர்னலிசம் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற படிப்பையும் நீங்கள் தேர்வு செய்யலாம் சப்போஸ் உங்களால் வந்து சிஏ படிக்க முடியல கஷ்டமாக இருக்குன்னு நினச்சின்னா இப்போ நான் சொன்ன இந்த படிப்புகளோடு நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து படிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் டூ படித்த மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது முக்கியமாக நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத பொதுவாக மனசில் வச்சுக்கோங்க அதை வச்சுட்டு எந்த காலேஜில் சேரணுன்றதை பாருங்கள் இது என்ன படிக்கணும் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி நீங்கள் முடிவு எடுக்கணும்னா நீங்கள் என்னவோ ஆக போகிறீங்க அப்படின்றத மனசில் வச்சு தான் எந்த படிப்புன்னு சூஸ் பண்ணணும் அப்போ எந்த படிப்பு நீங்கள் சூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் எந்த காலேஜ்னு சூஸ் பண்ணுங்கள் அந்த காலேஜில் நீங்கள் நினைக்கிற படிப்பு எந்த படிப்பாக இருந்தாலும் படிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் ஐடியா கேட்டீங்கன்னா இது நல்லது இது கெட்டது இது வேணாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க எடுக்கிற முடிவை நீங்கள் எடுத்து தெளிவான முடிவை எடுத்து அக்ரெசிவாக படிச்சிங்கன்னா எல்லா கோர்ஸுமே நல்ல கோர்ஸு தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற முக்கியமான செய்திகள் முக்கியமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முக்கியமான சில கோர்ஸை பற்றி நம்ம தனித்தனியாக வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்